Taste the daily. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர் கோவைக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் தீபாவளி பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் மக்கள் சிரமமடைந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக தனியார் சுற்றுலா வாகனங்களை பயணிகள் பேருந்துகளாக மாற்றம் செய்து அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பதாகவும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். சரிதா, தீபாவளி பண்டிகை முடிந்து திருப்பூர் கோயம்புத்தூர் செல்ல போதிய பேருந்துகள் இல்லாத நிலையில் சுற்றுலா வாகனங்கள் பயணிகள் பேருந்துகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு 500 ரூபாய் கட்டணம் விதித்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். தீபாவளி பண்டிகை விடுமுறை 4 நாட்கள் முடிவடைந்து மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களை பயணிகள் வாகனங்களாக மாற்றப்பட்டு 170 ரூபாய் கட்டணத்திற்கு பதிலாக 500 ரூபாய் கட்டணம் வசூலித்து வாகனங்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். போதிய பேருந்துகள் இல்லாத நிலையில் தனியார் வாகனங்கள் சட்டவிரோதமாக அதிக கட்டணங்களை வசூலிப்பதாக பயணிகள் புலம்பி வருகிறார்கள். போதிய அரசு பேருந்துகள் இல்லாத நிலையில் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் பயணிகள் காத்திருந்து வருகிறார்கள். பேருந்து நிலையத்தில் போதிய இடம் இல்லாத நிலையில் சாலையோரத்திலும் நீண்ட நேரமாக பேருந்துகளாக பயணிகள் காத்திருக்கிறார்கள். சரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.